குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் ரஷ்யாவும் வடகொரியாவும் சமீப காலமாக தங்களது நட்புறவை பலப்படுத்தி வருகின்றன. ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு அடிக்கடி பரிசுகள் வழங்கி நட்பை புதுப்பித்து வருகின்றார். வடகொரியாவின் பியோங்யானில் உள்ள உயிரியல் பூங்காவுக்கு அதிபர் புட்டின் விலங்குகளை பரிசாக அளித்துள்ளார். ஆப்பிரிக்க சிங்கம், இரண்டு பழுப்பு நிற கரடிகள், வாத்துகள் உட்பட 70 மேற்பட்ட விலங்குகள் விமானம் மூலம் வடகொரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இவை வடகொரிய மக்களுக்கான புட்டின் பரிசு என ரஷ்யா அரசு கூறியுள்ளது. வடகொரிய உயிரியல் பூங்காவுக்கு விலங்குகளை புட்டின் அன்பளிப்பளிப்பது முதல் முறையல்ல. கடந்த ஏப்ரல் மாதத்தில் கழுகுகள், கொக்குகள், கிளிகள் உள்ளிட்ட பறவைகளை வழங்கினார். கடந்த ஜூனில் வடகொரியாவுக்கு சென்றிருந்த ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்ய தயாரிப்பான ஆர்எஸ் லிமோசின் காரை அதிபர் கிம்முக்கு பரிசளித்தார். அந்த காரை இருவரும் மாறி மாறி ஓட்டிச் சென்றனர். இந்த பயணத்தின் போது புட்டினுக்கு ஒரு ஜோடி புங்சன் நாய்களை கிம் பரிசளித்தார். இந்த சந்திப்பின் போது ராணுவம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளில் போரை எதிர்கொள்வோருக்கு கிடைக்கும் வழிகளை பயன்படுத்தி ராணுவம் மற்றும் பிற உதவிகள் வழங்க வேண்டும். ஏற்கனவே ரஷ்ய படையில் ஆயிரக்கணக்கான வடகொரிய ராணுவத்தினர் உக்ரைனுக்கு எதிராக சண்டையிட்டு வருகின்றனர். போருக்காக வெளிநாட்டுக்கு தமது படைகளை வடகொரியா அனுப்பியது இதுவே முதல்முறை. இந்த சூழ்நிலையில்தான் வடகொரியாவுக்கு ரஷ்யா பரிசுகள் வழங்கி நட்பை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது.